பைபிள் தெளிவா ஒன்ன சொல்லுதுங்க இது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள போதவர்களுக்கு எதிரான போராட்ட காலம் ஒருத்தர் இப்படியா தீர்க்கதரிசினம் சொல்லுகிறாரு ஆங்காங்கே பூகம்பங்கள் வரும் எதை எடுத்தாலுமே வேத வசனத்தின் அடிப்படையிலேயே பேச மாட்டாங்க கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு அதை செஞ்சிட்டாரு இதை செஞ்சிட்டாரு எங்கெல்லாம் பொருளாதார செழிப்புங்கிற வசனம் வருதோ அதுக்கு மட்டும் இவங்க கண் அப்படி கிளீன் அப்படி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாலர் போட எப்படி நீங்க தப்பிச்சுக்க முடியும் தெரியுங்களா அப்போ சிலருடைய வார்த்தையை நினைவு கூறுங்க அவங்க சொப்பனத்துல என்ன வேணாலும் பாத்துட்டு போட்டோம் போலீஸ்காரர் மற்றவருக்கு துன்பம் உண்டாக்கிட்டாலே பொங்கி எழுகிறீர்கள் நல்லது ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா பக்க வழியா நுழைஞ்ச சகோதரர்களுக்கு எதிராக எந்த போராட்டத்தையும் நீங்க பண்ணாம இருக்கிறீங்க ஏன் நான் போய் ரோட்ல போராட்டம் பண்ண சொல்லல அப்படி பண்ண முடியாது போதகர் என்ன சொன்னார் தெரியுங்களா இந்த வீடியோவை பாருங்க ராகா பெண்ணும் வேசி நீதிமானாக்கப்பட்டார் ஆனா தொடர்ந்து தொழில செஞ்சாலா இல்லையா செஞ்சுட்டு தான் இருந்தா இது ரட்சிப்பின் காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரச்சன்ய காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க சந்தோஷத்தின் காலம் ஆசீர்வாதத்தின் காலம் என்னென்னமோ காலம் எல்லாத்தையும் சொல்லிருக்கிறாங்க ஆனா என்னைக்காவது யாராவது இது போராட்டத்தின் காலம்னு சொல்லி இருக்கிறாங்களா யாருக்கு எதிரான போராட்டம் பைபிள் தெளிவா ஒன்ன சொல்லுதுங்க இது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு கள்ள போதவர்களுக்கு எதிரான போராட்ட காலம் மறந்து போய் விடாதீங்க வேதாகமத்துல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யூதா புஸ்தகத்தை நாம் ஆழமாய் வாசித்தார் இது எந்த மாதிரியான காலம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்தை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாருங்க யூதா முத ரெண்டு வசனத்துல வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கிறார் நேர மூணாவது வசனத்துல எங்க போயிடுறாரு தெரியுங்களா சப்ஜெக்டுக்குள்ள போயிடுறாரு எப்படி எழுத ஆரம்பிக்கிறார் பாருங்க ஆரம்பமே அமர்க்களமா இருக்குன்னு சொல்லலாம் பிரியமானவர்களே பொதுவான ரச்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது நல்ல வசனத்தை கவனிங்க இவரு நிருபத்தை எழுத ஆரம்பிச்ச நோக்கம் வேற பொதுவான ரச்சிப்பை குறித்து எழுதுவதற்கு நான் கருத்துள்ளவனா இருக்க பேனாவை எடுத்து வச்சுக்கிட்டாரு பொதுவான ரச்சிப்பு ரச்சிப்புனா என்ன வாட் சால்வேஷன் மனம் திரும்புதல்னா என்ன பாவத்தை அறிக்கை செய்யறதுன்னா என்ன இப்படி பொதுவான ரச்சிப்பை குறித்து எடுத்து நான் பேனாவை எடுத்துட்டு உக்காந்தேன் கருத்துள்ளவனா வேற இருந்தேன் ஆனால் ஆனா என்ன ஆச்சு அங்க போட்டிருக்கு பாருங்க கருத்துள்ளவனா எழுத உக்காந்தேன் ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க இப்ப தைரியமா போராடணும் அது எனக்கு இப்ப ரொம்ப அவசியமா பட்டதுனால இப்ப நான் அதை பத்தி எழுத போறேன்னு ஆரம்பிக்கிறேன் இவர் எழுத ஆரம்பிச்சது ரச்சிப்பை பத்தி சுவிசேஷத்தை பத்தி ஆனா நேர பரிசு தாவியானவர் எங்க கொண்டு போயிட்டாருன்னா இப்ப எது முக்கியம்னா விசுவாசிகள் விசுவாசத்திற்காக போராடணும் இப்படி போராட வேண்டும் யூதா இந்த கடைசி தன்னுடைய கடைசி தான் எழுதுகிறார் அதை இந்த பதிவினுடைய கடைசியில உங்களுக்கு நான் தர போகிறேன் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தர போகிறேன் இங்க விசுவாசத்துக்காக போராடணும்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது இது விசுவாசம்னா நான் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் அந்த விசுவாசம் அல்ல இந்த விசுவாசம் வினை சொல்லின் எழுதப்படவில்லை பெயர் சொல்லாக எழுதப்பட்டிருக்கு முக்கியமாக பவுளுடைய நிருபங்கள் ஒன்னு தீமுத்து ரெண்டு தீமுத்து இன்னும் சில இடங்கள்ல விசுவாசம் என்கிற பதம் இரண்டு விதங்களிலே பயன்படுத்தப்படும் ஒன்று நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் இன்னொன்னு தேவனுடைய சத்தியம் உபதேசம் தேவனுடைய சத்தியத்துக்கு இன்னொரு வார்த்தை விசுவாசம் அந்த விசுவாசத்துக்காக நீங்க தைரியமா நில்லுங்க தேவனுடைய சத்தியத்துக்காக நீங்க போராடுங்க ஏன்னா அத கொழப்புறவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு எப்படி பிரதர் சொல்றீங்க நான் சொல்லல வசனம் சொல்லுது அடுத்த வசனத்திலே ஆதாரம் இருக்கு பாருங்க மீண்டும் மதுரந்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு அப்பதான் தெளிவா புரியும் பிரியமானவர்களே பொதுவான ரச்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது ஏனெனில் எதற்காக நான் நமது காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவடியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஏன் நீங்க போராடணும்னா நமது தேவனுடைய கிருபைய அவருடைய கிரேஸ் அந்த கிருபைய காம விகாரத்திற்கு ஏதுவா புரட்டி அத போதிக்கிற போதகர்கள் பக்கவெளியா வந்துட்டாங்க உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல பஸ் போய்கிட்டே இருக்கு அப்படி போக போக அப்படி ரன்னிங்லே ஏறி வந்து உட்காந்துட்டாங்க கண்டக்டருக்கு தெரியல முன்னாடி அவர் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா ஸ்டாப்ல நிக்கும்போது ஏறி வந்தாதானே டிக்கெட் எடுக்க முடியும் வண்டி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்படி ஜம்ப் பண்ணி ஏறி வந்து பின்னாடி உட்கார்ந்தாங்கன்னா கண்டக்டருக்கு தெரியவே தெரியாது அல்லவா இவங்க எல்லாம் பக்க வழியா உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்களுக்காக போராட வேண்டிய காலம் சொல்லிட்டு எப்ப எழுதுறாரு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு அன்னைக்கே யூதா சுவிசேஷத்தை எழுத வந்தவரு ரட்சிப பத்தி எழுத வந்தவரு அவருக்கே இது இப்ப முக்கியம் அல்ல இதை விட முக்கியம் பக்க வழியா உள்ள வந்த கள்ள போதகர்கள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை மட்டுப்படுத்தவில்லை அதை விட முக்கியம் ஏற்கனவே வந்து விட்ட கள்ள போதகர்களை நம்மிடமிருந்து அகற்றுவது ஒரு பாத்திரத்தை சுத்தம் பண்ணாம புதிதாக ஒரு பாலை வாங்கி கொண்டு வந்து ஊத்தி வைக்கிறதுனால புதுசா வர்றவங்களும் கெட்டுதான் போவாங்க ஏற்கனவே இருக்கிறத சுத்தம் பண்ண வேண்டும் அல்லவா இது போராட்ட காலம் ஏன் நமக்கு தெரியாம போச்சு இவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு எழுதுறது பாத்தீங்களா அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இவங்க பக்க வழியா வந்த சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் இவங்க குணாதிசயம் என்னன்னா தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுவார்கள் கிருபை எதுக்குங்க நான் என்ன பாம செஞ்சாலும் அதை கண்டுக்காம இருக்கிறதுக்கு பேர் கிருபையா தேவ தூசனர் ஒரு போதகர் என்ன சொன்னார் தெரியுங்களா இந்த வீடியோவை பாருங்க ஆனால் நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு இல்லை

அவள் விசுவாசித்த பொழுது எப்ப விசுவாசிச்சா கேள்விப்பட்ட பொழுது என்னத்தை கேள்விப்பட்ட பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல் என்ன செஞ்சாங்க கடந்துட்டாங்க உலகத்தை ஆண்ட பேரோ தண்ணிக்குள்ள போயிட்டான் கேள்விப்பட்ட உடனேவே அவ என்ன செஞ்சாலாம் விசுவாசிச்சா விசுவாசிச்ச உடனேவே ஆண்டவர் ஒரு சமூகத்துல அவ எப்படி ஆயிட்டா நீதிமான் ஆயிட்டா ஆனா தொடர்ந்து தொழில செஞ்சாலா இல்லையா சொல்லுங்க தொழில செஞ்சான இல்லையா செஞ்சுட்டு தான் இருந்தா இவனுக்கு ரெண்டு பேரும் வந்த போது நேரா வந்து அவன் வீட்டுல அவ வீட்டுல தேடினதுக்கு காரணம் தொழில் இன்னும் நடந்துட்டு இருந்ததுன்னு புரியலீங்களா நான் பேசுறது ரொம்ப உரிமையா ஒண்ணுமே புரியாத மாதிரி பாக்குறீங்களே பாத்தீங்களா வேசித்தனம் பண்ணினாலும் வேசித்தனம் இல்லையாம் அவங்களுக்காக தான் எழுதியிருக்கு கிருபை என்று சொல்லுவாங்க கிருபையை போதிக்கிறவங்களா கிருபையின் உபதேசித்தாரு அல்ல பக்க வழியா வந்த கிருபையின் உபதேசத்தார் என்ன செய்யறாங்க தெரியுங்களா அதை காம விகாரத்திற்கு எதுவா புரட்டி விட்டுறாங்க நீ என்ன தப்பு பண்ணாலும் அது ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு அதற்கு எதிராக போராட வேண்டிய காலம் எது அமைதியா நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க கர்த்தர் பாத்துக்குவாருன்னு சொல்லி போராட வேண்டிய காலம் அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய குணாதிசயம் என்ன எட்டாவது வசனத்துல அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள் பொதுவா இப்படிப்பட்டவங்க எல்லாம் சொப்பனக்காரங்க ஆவுனா தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தேவன் எங்களோடு பேசினார் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கடைசியில பார்த்தா இவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் எல்லாம் அப்படியே ஏதோ அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் ஒருத்தர் இப்படியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு ஆங்காங்கே பூகம்பங்கள் வரும் அமெரிக்கா செழிக்கும் அமெரிக்காவிலே சிலருக்கு கொப்பளம் கொப்பளமாக வரும் இந்தோனேசியாவிலே பூகம்பம் வரும் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் இருக்கும் ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் கிறிஸ்துவின் மார்க்கம் ஆங்காங்கே பரவும் ஏதாவது ஒன்னாவது தனித்துவமா இருக்கா இது எல்லாமே எப்படி போய் கண்டுபிடிக்கிறது கொப்பளம் யாருக்கு வந்திருக்கு தேடி கண்டுபிடிச்சு போறதா ஒவ்வொரு ஆளுக்கு யாரா இருக்கு கொப்பளம் வந்துருச்சுன்னு சொப்பனக்காரங்க மகத்துவங்களை தூசிக்கிறாங்க இவங்களை பத்தி தான் எழுதப்பட்டிருக்கு இவங்க எல்லாமே சொப்பனக்காரர்கள் எதை எடுத்தாலுமே வேத வசனத்தின் அடிப்படையிலே பேச மாட்டாங்க கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு அதை செஞ்சிட்டாரு இதை செஞ்சிட்டாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அவங்களுடைய அப்பா அம்மா ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அங்க போன புதுசா ஒரு ஊழியக்காரர் அங்க வந்திருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த அம்மா மேல கைய வச்சு ஒரு தீர்க்கதம் சொல்றாரு அம்மா சொல்லி உங்க புருஷன் இன்னும் மூணு வருஷத்துல உங்களை விட்டுட்டு போயிருவாருன்னு சொல்லிட்டாரு இப்ப அதை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அவங்க புருஷன் கூட தான் இருக்கிறாரு ஆனா என்ன ஆச்சுன்னா அன்னைக்கே குடும்பத்துல சண்டை அன்னைக்கே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போற மாதிரி ஆயிட்டாங்க பைத்தியகாரத்தனமா இல்ல ஒன்னா வேதாகமத்தை சரியா கிரமமா முழுசா தெரிஞ்சிருக்கணுங்க அதுல இருக்கிற சிலவற்ற எப்படி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பொருளாதார செழிப்புங்கிற வசனம் வருதோ அதுக்கு மட்டும் இவங்க கண் அப்படி டீங் அப்படி அந்த இடத்துல டாலர் படம் வந்து நிக்கும் அதான் எடுத்துக்குவாங்க உபத்திரவம் கஷ்ட பாடுகள் இல்ல 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 உண்மை அதுதான் என்ன விருப்பத்தோடு உங்க உங்க இருதயத்துல என்ன இச்சை இருக்கோ அதுதான் உங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் நம்ம பிள்ளைல திருவிழா கூட்டிட்டு போவோம் பாத்தீங்களா அதுல பாத்தீங்கன்னா மனைவியினுடைய பார்வை எல்லாம் எங்க இருக்குன்னா எங்கடா இந்த செயின் மாதிரி இது தொங்குது சடைக்கு ஏதாவது மாற்றது இருக்கலாமா இவங்களுடைய பார்வை எல்லாம் இங்க இந்த பிள்ளைகளுடைய பார்வையில எங்கேயா பொம்மை எல்லாம் தொங்குது கார் தொங்குது இவங்களுக்கு மற்ற எதுவும் தெரியாது இது கணவன் எதை பார்த்துட்டு போவார்னா பெரிய பெரிய அந்த செல்போன் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் அப்படியே ஆக மொத்தத்துல மூணு பேரும் மூணு வித்தியாசமா பாத்துக்கிட்டே போவாங்க ஏன் அந்த கடையில எல்லா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒண்ணு போக மாட்டேங்குது ஒருத்தருக்கு இன்னொன்னு மனசு போக மாட்டேங்குது என்னன்னா இருதயத்துல என்ன விருப்பம் இருக்கோ அப்படியே பாத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பைபிள வாசிக்கிறவங்களும் தங்களுடைய இச்சையின் படி வாசிக்கிறாங்க தங்களுக்கு என்ன இச்சையா இருக்கோ அந்த வசனம் மட்டும் பெருசு பெருசா தெரியுது எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை ஆஹ் வாழாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லிட்டா போதும் அதான் உங்களுக்கு பெருசா இருக்கும் கர்த்தருக்காக ஜீவனை கொடுன்னு ஒரு வசனம் இருந்துச்சுன்னா கண்ணே தெரியாது அந்த வசனம் தேவனுடைய வசனம் நம்ம விருப்பத்தின்படி அல்ல அந்த வசனத்துல சொல்லப்பட்ட எல்லாத்தையும் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில அனுமதிப்பதுதான் சரியான முறை இந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய வேலையை யாரு செய்வா சொப்பனக்காரங்க செய்வாங்க முதல்ல இவங்க கிருபையை புரட்டுகிறவங்க என்ன செஞ்சாலும் உனக்கு எதுவும் இல்ல தேவன் உன் பாவத்தை என்ன மாட்டார் காம விகாரத்துக்கு எதுவா புரட்டக்கூடியவர்கள் நம்பர் டூ இவங்க எல்லாம் சொப்பனக்காரங்க இந்த கூட்டத்துல நிறைய பேர் சிக்கிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா யூதா எப்படி முடிக்கிறாரு பாருங்க இது ரொம்ப முக்கியம் இதை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க பதினேழாவது சொன்னோம் நீங்களோ பிரியமானவர்களே நம்ம பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் எப்படி நீங்க தப்பிச்சுக்க முடியும் தெரியுங்களா அப்போஸ்தலருடைய வார்த்தையை நினைவு அவங்க சொப்பனத்துல என்ன வேணாலும் பாத்துட்டு போட்டும் எதை வேணாலும் பார்க்கட்டும் அதையெல்லாம் நம்பி போயிடாதீங்க அப்போ சிலர்கள் என்ன சொன்னாங்க அங்க போய் பாருங்க அப்போ சிலர் எங்க சொன்னது எங்க இருக்குங்க நிருபங்கள் பைபிள் நிருபத்தில் இருக்கின்றன எல்லாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கின்றன பழைய ஏற்பாட்டை குறித்து அவர் சொல்லல ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகளை வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாடு எனக்கு இருக்கணும் புதிய ஏற்பாட்டின்படி நான் சரியான ஞானம் உள்ளவனா இருக்கணும் பழைய ஏற்பாட்டின் வசனத்தை நிருபங்களின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்கணும் ஒருத்தருக்கு புதிய ஏற்பாட்டில் எந்த வசனமும் தெரியல அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாட்டில் எட்டாம் நாள் விருத்த சேதனம் பண்ணுன்னு போட்டிருக்கு இவர் என்ன பண்ணுவார் விருத்த சேதனம் தான் பண்ணுவார் விருத்த சேதனம் பண்ணாட்டி சாபம் பழைய ஏற்பாட்டின்படி அவன் தேவ கட்டளையை மீறுகிறான் இவருக்கு புதிய ஏற்பாடு தெரியலன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாரு விருத்த சேதனம் பண்ணிட்டு இருப்பாரு பண்டிகைகளை ஆசிரிச்சுக்கிட்டு இருப்பாரு பலி செலுத்திக்கிட்டு இருப்பாரு புதிய உடன்படிக்கை வரும் பொழுதுதான் அவைகளை எப்படி நாம ஃபாலோ பண்ணணுமா வேணாமாங்கிறது புதிய தான் தெரியுது அதனாலதான் யூதா ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் நீங்க அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கிறாரு அப்படி என்ன அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்கிறாங்க அடுத்த வசனத்துல பாருங்க கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே இதுதான் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு கடைசி நாள் என்னைக்கு கடைசி அன்னைக்கே கடைசி நாள்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு அப்ப வரலையா யாருமே நம்மால அளவு கேட்டா கண்டுக்காதீங்க விட்டுருங்க துன்மார்க்கமா தங்களுடைய இச்சையின்படி செய்யறவங்க ஒருத்தர் இப்ப ஃபேஸ்புக்கில் என்ன விளம்பரம் இந்த பணம் உனக்கு கிடைக்கும் வா பணம் உனக்கு கிடைக்கும் வா பணம் எப்படி சம்பாதிக்கிறது பணத்துக்காகவே நாங்க ஒரு கூட்டத்தை வச்சு நடத்துறோம் வைக்க எவ்வளவு சபையை ஆக்கிரமிச்சிருச்சு பாத்தீங்களா உடனே இதுக்கு பத்து பேர் சண்டைக்கு வரும் அப்ப உங்களுக்கு பணம் தேவை இல்லையான்னு வருவாங்க தயவு செய்து தயவு செய்து போயிருங்க உங்களுக்கு இதெல்லாம் புரிய எல்லாத்துக்கும் பணம் தேவைதான் ஆனால் அது எனக்கு பத்தாவது இடத்துலயோ பதினோராத இடத்துல தாங்க இதெல்லாம் அப்புறம் தாங்க நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகத்தில் இருக்கா எப்படி போராடணும் பதிவினுடைய ஆரம்பத்துல சொன்னேன் நல்லவா எப்படி நாம போராடணும் இந்த வசனத்தின்படி தாங்க என்ன செய்யணும்னு அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க அதாவது இருபத்தி ஓராவது வசனத்துல நீங்க முதல்ல சரியா இருங்க அதாவது நீங்க உங்க பரிசு தாவிக்குள்ள ஜபம் பண்ணி உங்களுடைய ஆத்மாவை உறுதிப்படுத்திக்கிங்க நீங்க உறுதியா இருந்துட்டு அடுத்து நீங்க என்ன செய்யணும் இருபத்தி ரெண்டாவது வசனம் அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களா இருந்து எப்படி இருக்கணும் பகுத்தறி உள்ளவங்களா இருக்கணும் யாரு தப்பு யாரு சரி யாரு வந்து துன்மார்க்கமான ஆளு யாரு பக்க வழியா நுழைஞ்சிருக்கிறான் எல்லாத்தையும் நீங்க பகுத்தறி உள்ளவங்களா நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு சிலருக்கு இரக்கம் பாராட்டி அக்கினியிலிருந்து ரச்சித்து அவங்களை இழுத்து விடுங்க இதுதான் இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய மிக பிரதானமான வேலை பக்க வழியா நுழைஞ்சிட்டாங்க சபையை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க மிஷினரிமார்களுடைய போதனை இல்லாம போச்சு வரலாற்றில் இருந்த பயபக்தி இல்லாம போச்சு கேட்டா புதிய சத்தியம் நாங்கள் புதிய ஒரு மலைக்குள்ள போயிட்டு ஆசீர்வாத பெருமலை என்னென்னமோ சொல்லிட்டாங்க ஆனா இவைகள் எல்லாமே பரிசுத்திலே வளருவதை விட பணத்திலே தானே ஒழிய வேற எதற்கும் பிரயோஜனப்படவில்லை பக்க வழியா நுழைஞ்ச கல்லர்களுக்கு எதிராக நாம என்ன போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சிந்திங்க சாதாரணமா ஒரு போலீஸ்காரர் மற்றவருக்கு துன்பம் உண்டாக்கிட்டாலே பொங்கி எழுகிறீர்கள் நல்லது ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா பக்க வழியா நுழைஞ்ச சகோதரர்களுக்கு எதிராக எந்த போராட்டத்தையும் நீங்க பண்ணாம இருக்கிறீங்க ஏன் நான் போய் ரோட்ல போராட்டம் பண்ண சொல்லல அப்படி பண்ண முடியாது நீங்க பேசுகிற சகோதரர் இடத்துல இப்படி விழுந்து போன சகோதரர்கள் இடத்துல மாய்மாலமாய் இருக்கக்கூடிய சபைகளுக்கு இடத்துல தயவு செய்து இரக்கம் பாராட்டி அவங்களை அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்க கள்ள போதகர்களிடத்துல இருந்து அவங்களை காப்பாத்துங்க அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்க கூடிய அந்த உபதேசத்தை அந்த சத்தியத்தை அவங்க வாழ்க்கையில விதைக்க நாம போராடுவோம் கர்த்தர் எனக்கு இந்த சத்தியத்தை தெளிவா சொல்லி இருக்கிறாரு ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கீங்க உங்க கையில நான் விட்டுறேன்